ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். என் இனிய சின்னஞ்சிறு உலகத்துக்கு உங்கள் எல்லோரையும் வரவேற்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி. இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கிச்சன் டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம். கிச்சனில் நம்ம தெரிஞ்சு வச்சுக்க வேண்டிய ஒரு சில டிப்ஸ் என்னென்னு பார்க்கலாம். முதல் டிப்பாக நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி கடலைப்பருப்பு தான். கடலைப்பருப்பு வந்து கடையில் வாங்கி நம்ம சாப்பிடும்போது இருக்கும் பார்த்தீங்களா, மொறு மொறுன்னு இருக்கும். அதே சமயம் உப்பு கரிச்ச மாதிரி கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும். கடையிலையும் சொல்லும்போது பார்த்தீங்கன்னா, அந்த தள்ளு வண்டியில் வச்சு விற்பாங்க. அப்பப்போ சூடாக வந்து மணலில் போட்டு வறுத்து கொடுப்பாங்க. அதை வாங்கி சாப்பிட்றதுக்கே பார்த்தீங்கன்னா, குழந்தைங்கள் வந்து பெரியவங்க வரல ரொம்ப விருப்பப்படுவோம். சூடாக இருக்கும், அதே சமயம் உப்பு கரிச்ச மாதிரியும் இருக்கும், நல்லாயிருக்கும், மொறு மொறுன்னு இருக்கும். அந்த மாதிரி வீட்லேயே நம்ம எப்படி ரெடி பண்ணலாம், நம்ம வீட்லேயே வந்து அந்த மாதிரி வறுக்க முடியுமா அப்படிங்கிறது தான் இப்போ பார்க்க போகிறோம். இப்போ வந்து கடலைப்பருப்பு ஓரளவுக்கு தேவையான அளவுக்கு எடுத்துருக்கிறேன். அந்த கடலைப்பருப்புக்கு தேவையான தண்ணி எடுத்துக்கிட்டேன். ஒரு 2 ஸ்பூன் வாக்கில் தண்ணி எடுத்துக்கிட்டேன். அந்த தண்ணியில் வந்து 1 கால் ஸ்பூன் வாக்கில் உப்பு சேர்த்துக்கிட்டேன். உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு, அந்த தண்ணி உப்பு தண்ணி இருக்குது பார்த்தீங்களா, அந்த உப்பு தண்ணியை வந்து அந்த கடலைப்பருப்பில் லேசாக தெளித்து விட்டுக்கிறேன். தெளித்து விட்டுட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். எல்லா பருப்புலையும் ஒட்டுற மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கலாம். இந்த மாதிரி உப்பு தண்ணி தெளித்து நம்ம கடலைப்பருப்பு வறுக்கும்போது பார்த்திங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அந்த உப்பு வந்து அந்த கடலைப்பருப்பில் ஒட்டி கொஞ்சம் உப்பு கரித்த மாதிரி, நம்ம கடையிலெலாம் வாங்கி சாப்பிடும், நான் முன்னாடி சொன்ன மாதிரி மணலில் வறுத்து சாப்பிட்டா எப்படி இருக்கும், சுட சுட வாங்கி சாப்பிடுவோம்ல, அந்த மாதிரி டேஸ்ட்டில் நல்லாயிருக்கும். ஸ்டவ்வை வந்து ஆன் பண்ணிவிட்டு அதில் வந்து மஞ்சட்டி வச்சுக்கலாம். மஞ்சட்டி வந்து நல்லா சூடேறினதுமே நம்ம வந்து அடுப்பை வந்து சிம்மில் வச்சுக்க போகிறோம். ஏன்னா மஞ்சட்டியில் வந்து அந்த சூடு இருந்துகிட்டே இருக்கும். அதனால் வந்து அடுப்பை தீயை வந்து குறைச்சி வச்சுக்கிறோம். நம்ம வந்து தண்ணி தெளித்து, லேசாக தண்ணி தெளித்து நம்ம வந்து பெசரி விட்டு நம்ம வறுக்கிறோம் அப்படிங்கிறனால பார்த்திங்கன்னா ஒரே சீரை வந்து எல்லா பருப்புமே ஒரே சீரை வந்து வறுபடும். அதே சமயம் நம்ம மஞ்சட்டி வச்சது காரணம் என்னென்னா, உள்ளே வந்து வெள்ளை பூத்தமாக இருக்கும். நம்ம உப்பு தண்ணி தெளிச்சிருக்கிறோம் அப்படிங்கிறனால பார்த்திங்கன்னா வறுக்க வறுக்க வந்து அந்த வடச்சட்டி வந்து உப்பு பூத்த மாதிரி கொஞ்சம் வெள்ளை பூத்த மாதிரி இருக்கும். இதுவே அலுமினிய பாத்திரம் வச்சோம் அப்படின்னா இதை விட ஜாஸ்தியாக இருக்கிற மாதிரி இருக்கும். நம்ம தேய்ச்சி கழுவுனா போயிடும். இருந்தாலும் பாத்திரம் வறுத்து முடித்த பின்னாடி பார்த்திங்கன்னா பாத்திரம் வந்து ரொம்ப வெள்ளை பூத்த மாதிரி இருக்கும். அதனால் வந்து மஞ்சட்டி எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. பார்த்திங்கன்னா நல்லா வறுத்தாச்சு. வறுத்துட்டு 1-5 நிமிஷம் வாக்கில் நல்லா ஆறவும் விட்டாச்சு. ஆறின பின்னாடி இப்போ ஈஸியாக பொட்டு எடுக்கிறது எப்படி அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். முன்னாடியெலாம் பார்த்தீங்கன்னா முரத்தில் ஓட்டு நல்லா தேய்ச்சி விட்டுட்டு ஒரு புடவை உடைச்சா போதும், பொட்டெல்லாம் ஈஸியாக பறந்து போயிடும். அது வந்து வெளியில் இடம் இருக்குது நமக்கு அப்படின்னா அப்படி புடைச்சி விடலாம். இப்போ வந்து நம்ம வீட்டுக்குள்ளேயே தான் எல்லா வேலையும் பண்ணணும் அப்படிங்கிற பட்சத்தில் பார்த்தீங்கன்னா பறக்க ஆரம்பிச்சிடும். கிச்சனே வந்து ஃபுல்லும் பறந்துடும். கூட்டி எடுக்கிறதுக்கு அந்த பொட்டாக நிறைஞ்சு போயிடும். அதனால் பார்த்தீங்கன்னா இந்த மெத்தட் ஃபாலோ பண்ணிங்கன்னா பொட்டு வந்து பறக்காமல் ஈஸியாக வந்து க்ளீன் பண்ணி எடுத்துடலாம். பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கரண்டி எடுத்துகிட்டு, ஜல்லடு கரண்டி எடுத்துகிட்டு அதில் வந்து போட்டு, இந்த காட்டன் துணி டவல் இருக்கும் பார்த்திங்களா, கிச்சன் டவல், அதில் வந்து நல்லா தேய்ச்சி விட்டுட்டு இந்த மாதிரி லேசாக சளிச்சா போதும், அந்த பொட்டு எல்லாமே கீழே போயிடும். பார்த்திங்கன்னாவே தெரியும். இந்த கடலைப்பருப்பு வந்து ஒரு கண்ணாடி பாட்டிலில் போட்டு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா குழந்தைங்களுக்கு அப்பப்போ வந்து எடுத்து கொடுத்துக்கலாம். அடுத்த டிப்பு வந்து கேஸ் சிலிண்டர் பற்றி தான். இது வந்து நம்ம ஒரு தடவையும் தீரும்போது வந்து நம்ம மாட்டி விடுவோம் பார்த்திங்களா. அப்போ மாட்டும்போது வந்து எத்தனை நாள் வந்துச்சு அப்படின்னு நமக்கே சில நேரம் கணக்கு தெரியாமல் போயிடும். நம்ம யாபகம் வச்ச மாதிரி இருக்கும், அன்றைக்கி தேதி நம்ம யாபகம் வச்ச மாதிரி இருக்கும். அப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்ச நாளாக மறந்து போயிடும். இப்போ எத்தனை நாள் இந்த மாதம் வந்து இந்த டைம் வந்து எத்தனை நாள் நம்ம யூஸ் பண்ணோம் அப்படிங்கிறது சுத்தமாக மறந்து போயிடுவோம். அப்படி மறக்காமல் நம்ம கணக்கு வச்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி காலண்டரோட அந்த பேப்பர் அன்னைக்கு என்றைக்கு மாற்றமோ அன்னைக்கு இந்த காலண்டர் பேப்பர் எடுத்து இந்த மாதிரி ஒட்டி வச்சுட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம தீரும்போது வந்து நமக்கு கணக்கு கரெக்டாக தெரியும், எத்தனை நாள் நம்ம யூஸ் பண்ணியிருக்கிறோம், அடுத்து வந்து எப்போ மாற்ற வேண்டியது வரும் அப்படிங்கிற ஐடியா வந்து நமக்கு கொஞ்சம் கிடைக்கும். என்னென்னா இப்போ மாட்டி விட்டுட்டோம் அப்படின்னா நம்ம வந்து இப்போ தானே மாற்றணும், நமக்கு வந்து டைம் இருக்குன்னா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மறந்துடுவோம். அடுத்த சிலிண்டர் வந்து புக் பண்ணவே மறந்துடுவோம். எனக்கும் வந்து அந்த மாதிரி 2-3 டைம் நடந்துருக்குது. அதனால் பார்த்தீங்கன்னா இந்த மெத்தட் ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். அடுத்த டிப்பை நம்ம என்ன பார்த்துட்டுருக்குறோன்னு பார்த்தீங்கன்னா பிஸ்கட் பற்றி தான். பிஸ்கட் வந்து நம்ம கவரை பிரிச்சுட்டோம் அப்படின்னாவே பார்த்தீங்கன்னா பிரித்து சாப்பிடும்போது வந்து நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். அப்புறம் கொஞ்சம் நாளாக பார்த்திங்கன்னா நல்லா நவுத்து போன மாதிரி ஆயிரும். அதுக்கு என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா நம்ம பிரிச்சுட்டு நம்ம ஒரு பாட்டிலில் போட்டு வைக்கிறோம் அப்படிங்கும்போது வந்து அது நவுக்காமல் இருக்கணும் அப்படின்னா அந்த மாதிரி 1 ஸ்பூன் வாக்கில் ஜீனி எடுத்துக்கலாம். ஜீனி எடுத்து அந்த பாட்டிலுக்குள்ளே போட்டு விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம பிஸ்கட் போட்டு அடுக்கி வச்சிட்டோம் அப்படின்னா நம்ம எத்தனை நாள் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருந்தாலும் பார்த்திங்கன்னா நமுத்து போகாமல் இருக்கும். நம்ம கவரை பிரிக்கும்போது எந்த மாதிரி பிஸ்கட் இருந்துச்சோ அதே மாதிரி தான் இருக்கும். நல்லா நம்ம தேவைப்படும் போது எடுத்துகிட்டு திரும்ப வந்து நல்லா டைட்டாக க்ளோஸ் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா எத்தனை நாளைக்கு வேணாலும் நமுத்து போகாமல் நல்லாயிருக்கும். தேவைப்படும் போது எடுத்துகிட்டு நம்ம வந்து இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம்.
அடுத்த டிப்பை நம்ம என்ன பார்த்துட்ருக்குறோன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து மசாலா பொடியாக இருக்கட்டும், இல்லை அப்படின்னா சாம்பார் பொடியாக இருக்கட்டும், இல்லை வந்து கரம் மசாலாவாக இருக்கட்டும், சிக்கன் மசாலாவாக இருக்கட்டும், மட்டன் மசாலா, அந்த மாதிரி எல்லா பொடிகளும் பார்த்திங்கன்னா நம்ம பாட்டில் போட்டு வைக்கிறது உண்டு. அது வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரே நிறமாக தான் இருக்கும், ஒரே கலராக தான் இருக்கும். நம்ம வந்து நம்ம சமைச்சிட்டே இருக்கிறோம், நமக்கு பழக்கம் ஆயிடுச்சு அப்படிங்கிறனால வந்து நம்ம ஈஸியாக நம்ம கிச்சனில் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். அதே சமயம் நான் எல்லாத்துக்கும் தெரியணும் அப்படிங்கும்போது பார்த்திங்கன்னா, நம்ம எழுதி ஒட்டிட்டோம் அப்படின்னா ஈஸியாக இருக்கும், எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கிற மாதிரி இருக்கும். அப்படி எழுதி ஒட்டுறதுக்கு பதிலாக கொஞ்சம் ஈஸியான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி நம்ம கவரில் வாங்கி கொட்டி வைப்போம் பார்த்தீங்களா, அதில் வந்து நான் எழுதியிருப்பாங்க, மட்டன் மசாலாவா சில்லி பொடியாக அந்த மாதிரி நிறைய எழுதியிருப்பாங்க. இங்கிலீஷ்லேயும் இருக்குது, தமிழ்லேயும் இருக்கும், நம்ம எது வேணுமோ நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணிவிட்டு அப்படியே ஒட்டுறது காட்டிலும் நம்ம வந்து செல்லோ டேப் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த ஒயிட் கலரில் இருக்கும் பார்த்தீங்களா, அதை எடுத்துக்கலாம். இந்த மாதிரி செல்லோ டேப் எடுத்துக்கலாம், எடுத்துட்டு இந்த மாதிரி ஒட்டிட்டு நம்ம பாட்டிலில் ஒட்டினோம் அப்படின்னா நம்ம வந்து எழுத்து வந்து நல்லா கிளியராக தெரியும், ஒட்டுறதும் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி எல்லா பாட்டிலையுமே இந்த மாதிரி ஒட்டி வச்சிட்டோம் அப்படின்னா எடுத்து நம்ம யூஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா, சமைக்கிறதுக்கு எடுத்து யூஸ் பண்ணும்போது வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும், பார்க்குறக்கும் அழகாக இருக்குது இல்லைங்களா. அடுத்த டிப்பை நம்ம என்ன பார்த்துட்டுருக்குறோன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி கிளீனிங்னாவே நமக்கு கொஞ்சம் சிரமமான வேலையாக தான் இருக்கும், அந்த கிளீனிங் வேலையை கொஞ்சம் சுலபமாக முடிக்கிறதுக்கு வந்து நம்ம சின்னதாக ஒரு ட்ரிக் யூஸ் பண்ண போகிறோம். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, அந்த மாதிரி ப்ரெஷ் எடுத்துக்கலாம், டூத் ப்ரெஷ் எடுத்துக்கலாம், அதை வந்து லேசாக வளைச்சிக்க போகிறோம். நம்ம கையிலேயே வளைச்சோம் அப்படின்னாலும் வளையாது, அதனால் வந்து லேசாக சூடு பண்ணி நம்ம வளைச்சிக்க போகிறோம். மெழுகுதிரி இருந்துச்சு அப்படின்னாலும் அதுலேயே சூடு பண்ணிக்கலாம், ஸ்டவ்வில் கூட நம்ம சூடு பண்ணிக்கலாம். இந்த மாதிரி லேசாக சூடு பண்ணால் போதும், நம்ம எப்படி வளைக்கிறோமோ அந்த அதுக்கு தகுந்த மாதிரி வளைஞ்சிக்கும். நான் வந்து பின்னாடி பக்கம் இந்த மாதிரி வளைச்சி விட்ருக்குறேன், எனக்கு வந்து ஈஸியாக இருக்கும், இந்த மாதிரி வளைச்சி விட்டால் ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிறனால வளைச்சி விட்ருக்குறேன். இதுவே வந்து முன்னாடி வளைச்சி விட்டாலும் நமக்கு எந்த மாதிரி வசதியாக இருக்குதோ அந்த மாதிரி வளைச்சி விட்டுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா மிக்சர் ஜாரில் அந்த அடிப்பாகம் வந்து நம்ம தேய்ச்சி கழுவுறது வந்து கொஞ்சம் சிரமமான வேலையாக இருக்கும், ஏன்னா அந்த ப்ரெஷ் எதுவுமே உள்ளே போகாது, நம்ம வந்து ஸ்க்ரப்பர் வச்சு தேய்ச்சாலும் வந்து ஈஸியாக க்ளீன் ஆகாது. இந்த மாதிரி மிக்சி மிக்சர் ஜாரு அந்த அடிபாகம் அதை வந்து நல்லா க்ளீன் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஒரு மெத்தட் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா ஈஸியாக வேலை முடிக்கிற மாதிரி இருக்கும். அவ்வளோதான், இந்த வீடியோ இங்கே நிறுத்திக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு தோணுச்சுன்னா வீடியோக்கு லைக் கொடுங்க. அதே மாதிரி நம்ம சேனலில் வர எல்லா வீடியோஸும் பிடிச்சிருக்குன்னு தோணுச்சுன்னா சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நீ அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கலாம். அது வரைக்கும் பாய் சொல்லிக்கிறது நான் சுதா செல்லமுத்து. பாய் ஃப்ரெண்ட்ஸ்.